மூத்த பொறியாளர் சங்கத்தின் தலைவரும் முன்னாள் தலைமை பொறியாளர் அவர்களுமான ஐயா வீரப்பன் அவர்கள், முன்னாள் தலைமை பொறியாளர் ஐயா பரந்தாமன் அவர்கள், ஐயா மருத்துவர் இளரா பாரதி செல்வன் அவர்கள், இவர்களெல்லாம் பிற்பகல் கருத்தரங்கத்தில் பேசுகிறார்கள். நிறைவரங்கம் இருக்கிறது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்பது: ஒன்று, காவிரி மேலாண்மை ஆணையத்தை கலைத்துவிட்டு தன்னாட்சி அதிகாரமுள்ள புதிய ஆணையம் அமைத்திடுக. இப்பொழுதுள்ள காவிரி மேலாண்மை ஆணையம் எதற்கும் பயன்படாத ஒரு ஆணையம். அது வந்து உத்தரவு போட்டு எந்த தடவையும் எந்த மாதமும் எந்த வாரமும் தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து வாங்கி தந்ததே கிடையாது. சும்மா அந்த கூட்டத்தை நடத்த வேண்டியது, அதில் வந்து இவ்வளோ தண்ணி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கோம் என்று பத்திரிகைகளுக்கு சொல்வது இந்த பொம்மாத்து வேலை. அதுபோல் அந்த ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எஸ்கே ஹல்தர் என்பவர் வந்து சௌமித்ரகுமார் ஹல்தர், ஏற்கனவே நீர்வளத்துறையில் நீர் ஆற்றல் துறையில் தலைவராக இருந்து நமக்கு தீங்கு செய்தவர். அவர்தான் இப்பொழுது காவேரி மேலாண்மை ஆணையத்தின் வழியாக மேக்கேதாட்டு அணை கட்ட கர்நாடகத்துக்கு அனுமதி வாங்கி தந்து விட வேண்டும், அனுமதி கொடுத்து விட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் மேக்கேதாட்டை அஜெண்டாவில் நிகழ்ச்சிகளில் சேர்க்கிறார். தமிழ்நாட்டு அதிகாரிகளுடைய எதிர்ப்பினால் அப்படியே நிலுவையில் வைத்து விடுகிறார். மறுக்கூட்டத்தில் அதை சேர்க்கிறார். ஆனால் ஒரு தடவை கூட அவர் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வாங்கி தருவதற்கு எந்த நடவடிக்கை எடுத்ததில்லை. அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. எனவே அதை முற்றிலுமாக கலைத்துவிட்டு பக்ராணங்களுக்கு இருக்கின்ற வாரியம் போல, அதான் தீர்ப்பாயம் சொன்னது, அதுதான் அதுதான் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. பக்ராணங்களுக்கு அடக்கி இருக்கக்கூடிய தீர்ப்பா அது வாரியம் என்று பேர், அது மேனேஜ்மெண்ட் வாரியம். அதுபோல் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கு இந்த தண்ணீர் சிக்கலை தீர்க்க தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும், நடுநிலையான ஒரு அதிகாரியை அதற்கு தலைவராக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். அடுத்தது, அதனால் உடனடியாக அதை கலைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து தமிழ்நாடு அரசும் மற்ற கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, மேக்கேதாட்டு கட்டாமல் தடுக்க தமிழ்நாடு தழுவிய அனைத்து கட்சி போராட்டம் தேவை. அனைத்து கட்சி மற்றும் அனைத்து உழவர்கள் சங்கங்களுடைய கூட்டு போராட்டம் மக்கள் போராட்டமாக தமிழ்நாடு தழுவியதாக ஒரு காவிரி காப்பு எழுச்சி நாள் என்று அறிவித்து, தமிழ்நாடு அரசு அறிவித்து, அதை எல்லா அமைப்புகளும் ஆதரித்து, தமிழ்நாடு குமரிமுனையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை எல்லாரும் இதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் எழுச்சி செய்வதற்கு ஒரு நாளை உருவாக்கி போராட்டம் நடத்தி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். கர்நாடகமும் புரிந்து கொள்ளும்படி அதை செய்ய வேண்டும் என்று அடுத்த தீர்மானம். எந்த விலை கொடுத்தாவது மேக்கேதாட்டு வராமல் தடுத்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம். மேக்கேதாட்டு கட்டப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வராது. அடுத்ததாக, இந்திய அரசு மாநில அரசுகளின் அணைகளினுடைய உரிமையை பறிப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றியுள்ளது. அது 2021 டிசம்பரில் இயற்றியிருக்கிறது. அதற்கு அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லுகிறது. உண்மையில் அது அணைகள் உரிமை பறிப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படி இனிமேல் இந்த மேட்டூராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய முல்லை பெரியாராக இருக்கட்டும், எந்த அணையாக இருக்கட்டும், மாநில அரசுக்கு முழு அதிகாரம் கிடையாது. இந்திய அரசுக்கு தான் முழு அதிகாரம். அவங்க ரெண்டு அமைப்பு வச்சுருக்காங்க, தேசிய கவுன்சில் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள், அடுத்தது தேசிய ஆணையம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த ரெண்டுக்கும் தான் அதிகாரம். அதுக்கு கீழ்பட்டு செயல்படக்கூடியதாக மாநில பொதுப்பணித்துறை, மாநில ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ டெல்லியில் இருப்பவர்கள், அதுதான் செயல்படும் என்று அணைகளுடைய உரிமை பறிப்பு சட்டம். அந்த சட்டத்தை முற்றிலும் ரத்து செய்வதற்கு நாம் போராட வேண்டும் என்று கேட்குறோம். தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கையை வைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கு. நம்முடைய ராமலிங்கம், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அதை வழக்கு தொடுத்திருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். வழக்கறிஞர் வில்சன் அதை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தணும். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கையும் வந்து காவேரி இந்த மேக்கேதாட்டுக்கு எதிரான வழக்கையும் துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தயவு செய்து காவேரி உரிமை மீட்பு குழு போராட்டங்களில் பங்கேற்றவர்களுக்கு சும்மா பிடித்து வச்சு வழக்கு ஒரு செக்ஷனில் வழக்கு போட்டுருக்காங்க, அந்த வழக்கு அனைத்தையும் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு தீர்மானம். நெல் கொள்முதலில் வந்து இணையதள கொள்முதலை கைவிட வேண்டும். ஒரு சிப்பத்துக்கு 40 ரூபா கையூட்டு வாங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா விலை நிர்ணயித்து எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்யணும். 60 சிப்பத்துக்கு மேலே ஒரு ஏக்கருக்கு 60 சிப்பத்துக்கு மேலே கொள்முதல் செய்ய முடியாது என்று நீக்கிட்டு எவ்வளோ ஒரு ஏக்கரில் விளைஞ்சதோ அவ்வளவையும் கொள்முதல் செய்ய வேண்டும். குவிண்டால் 2500 ரூபா என்று தீர்மானித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.